Hello students, welcome back to my channel. In the video la 8th standard science unit 4 heat la numerical problem 1 தான் பார்க்க போறோம். இது page number 44 ல இருக்கு. Question பார்க்கலாம். An iron ball requires 1000 joules of heat to raise its temperature by 20 degrees Celsius. Calculate the heat capacity of the ball. பாருங்க questionல என்ன கொடுத்திருக்காங்க? Iron ball requires 1000 joules of heat energy. அப்போ heat energy கொடுத்திருக்காங்க, which is represented by Q. Heat energy Q is equal to 1000 joules னு எழுதிரலாம். அதுக்கப்புறம் rise in temperature 20 degree Celsius னு கொடுத்திருக்காங்க. So temperature வந்து delta T is equal to 20 degree Celsius. ஆனா நமக்கு வந்து heat capacity கண்டுபிடிக்கும் போது யூனிட் எப்படி இருக்கணும்? கெல்வின்ல இருக்கணும். அதனால நம்ம இந்த செல்சியஸை கெல்வினுக்கு மாற்றணும். இப்போ இதில் பாருங்க கொஸ்டின்ல ஒரு வேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் இருந்து தான் என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. அப்போ எதுவுமே அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுக்காதனால நம்ம என்ன செய்யலாம், இனிஷியல் டெம்பரேச்சரை 0 டிகிரி செல்சியஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது 0லேருந்து 20 டிகிரி செல்சியஸுக்கு ரைஸ் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணலாம். இப்போ நம்ம எழுதலாம் இனிஷியல் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். ஃபைனல் டெம்பரேச்சர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 20 டிகிரி செல்சியஸ். இனி இந்த 2 செல்சியஸையும் நம்ம கெல்வினா மாற்றணும். கெல்வினா மாற்றுறதுக்கு என்ன ஃபார்முலா? கே இஸ் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273.15. 0 டிகிரி செல்சியஸை கெல்வினா மாற்ற போகிறேன். அதுக்கு இந்த ஃபார்முலாவில் டிகிரி செல்சியஸ் வரக்கூடிய இடத்துல நான் இந்த 0வை அப்ளை பண்ணுறேன். So K is equal to 0 plus 273.15. So 0 plus 273.15 நமக்கு என்ன கிடைக்கும்? 273.15 கெல்வின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் 20 டிகிரி செல்சியஸை கெல்வினா மாற்ற போகிறேன். ஸோ 20 டிகிரி செல்சியஸுக்கும் சேம் ஃபார்முலாவில் இந்த டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய இடத்துல நான் 20 போடுறேன். K is equal to 20 plus 273.15. இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு 293.15 கிடைக்கும். ஸோ which is equal to 293.15 கெல்வின். இனி நம்ம சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கலாம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளவு? 293.15 கெல்வின் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் 273.15 கெல்வின். இனி இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 20 கெல்வின் கிடைக்கும். ஸோ டெல்டா T இஸ் ஈக்குவல் டு 20 கெல்வின். இனி கொஸ்டின்ல நம்ம ஹீட் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஹீட் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சி டேஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை டெல்டா டி. கியூ வேல்யூ தெரியும், டெல்டா டீயோடைய வேல்யூ தெரியும். 2 வேல்யூவையும் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா ஹீட் கெப்பாசிட்டியோடைய ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க சி டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல்ஸ் பை 20 கெல்வின். இந்த 1000ஐயும் 20ஐயும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 0 கட் ஆயிரும். 1 2 is 2 50 டைம்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். ஸோ வி கெட் 50. இந்த நியூமரேட்டரில் உள்ள ஜூல் அப்படியே இருக்கும். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய கே மேலே போகும்போது K⁻-1 கிடைக்கும். ஸோ வி கெட் 50 ஜூல்ஸ் பெர் கெல்வின். திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபார் ஹீட் கெப்பாசிட்டி C-. If you have any doubt, you can text me through comment box. Do like, share and subscribe. Thank you for watching.